கடந்த காணொலியில் நாம் இயற்பியலை பற்றிய வகைகளை பற்றி பேசலாம்னு சொன்னேன் ஐயோ மறந்துட்டேன் இது இனிதே இயற்பியல் நண்பர்களை வணக்கம் சொல்ல மறந்துட்டே பார்த்தீங்களா அவசரத்தில் வேகமாக போகிறேன் வேகமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு போன காணொலியில் நம்ம வேகம் என்பது ஸ்கேலர்னு பார்த்தோம் திசை வேகம் என்பது வெக்டர்னு பார்த்தோம் வெக்டர்களுடைய வகைகளை தான் ஆரம்பித்தேன் அதனால தான் ஒரு ஆர்வக்கோளாரில் வேகமாக தொடங்கிட்டேன் அப்போ வெக்டர்களுடைய வகைகள்னால் என்னது வெக்டர்கள் அப்படின்றது பண்மை கண்டிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட வெக்டர் இருக்கும் பொழுது அந்த ரெண்டு வெக்டர்கள் ரெண்டு வெக்டர்னே வச்சுக்கோங்க அதனால் ஈஸி கம்பேர் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு வெக்டர்களோ அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் உள்ள வெக்டர்களோ எப்படி தங்களுக்குள் இருக்கின்றன என்பதை வைத்து நாம் நிறைய வகைகளாக வெக்டர்களை பிரிக்கிறோம் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வெக்டர்களின் வகைகளை நம்ம படிக்கிறது நிறைய இடத்துல நம்ம நிறைய வெக்டர்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது இயற்கையில் நிறைய வெக்டர்கள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் மீது செலுத்தப்படுகிறது அல்லது ஒரு பொருளை நோக்கி செலுத்தப்படுகிறது இந்த மாதிரி வெக்டர்கள் இருக்கும் பொழுது இந்த வெக்டர்களை பற்றிய புரிதல் நமக்கு இருந்தால் தான் இந்த வெக்டர்கள் போய் அந்த பொருளின் மீது படுவதனால் அல்லது அந்த வெக்டர்கள் போய் வெக்டர்னு சொல்கிறது நான் படுவதனால் சொல்லக்கூடாது இருந்தாலும் அப்படி சொல்லிக்கிறேன் நான் அந்த வெக்டர்கள் அதன் போதை ஏரியா அதனோட ஆக்ட் பண்ணுறதுனால அதனுடைய மாற்றம் இயக்கம் எப்படியெல்லாம் மாறுகிறது என்பது கண்டிப்பாக எனக்கு தெரிய வரும் அப்போ அந்த பொருளினுடைய இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு நாம் வெக்டர்களுடைய வகைகளை தெரிந்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த மாதிரியாக ரெண்டு வெக்டர்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த பெயர் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு புரிந்து கொள்வதற்கும் அதை பற்றி பேசுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இந்த காணொலியில் நாம் என்னென்ன மாதிரியான வெக்டர்கள் இருக்கிறது என்னென்ன வகை இருக்கிறது அவற்றிற்கு என்னென்ன பெயர்கள் இருக்கிறது வெறும் பெயரளவில் தான் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம் ரொம்ப எளிமையான டாபிக் இது இதை பற்றி தொடர்ந்து நாம் பேசலாம் வாங்க வெக்டர்களுடைய வகைகளை பற்றி நேரடியாக பார்ப்பதற்கு முன்னாலே ஒரு வெக்டர் எப்படி குறிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் கடந்த காணொலியில் வெக்டர்கள் மற்றும் ஸ்கேலர்களுக்கு இடையிலான அடிப்படை வேறுபாட்டை பற்றி நம்ம நன்றாகவே புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு சில எடுத்துக்காட்டுகளின் வழியாக நாம் அன்றாடம் புழங்க வேண்டிய அல்லது பயன்படுத்தி கொள்கின்ற இயற்பியல் அளவுகளில் சில அளவுகளுக்கு என் மதிப்பு என்ற தகவல் மட்டும் போதுமானதாக இருக்கிறது அதே வேளையில் இன்னும் சில மதிப்புகளுக்கு என் மதிப்போடு சேர்த்து அவற்றினுடைய திசையும் தேவையான தகவலாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ வெக்டர் என்பது இரண்டு விஷயங்களை இரண்டு தகவல்களை நமக்கு தர வேண்டியிருக்கிறது ஒன்று ஒரு மதிப்பினுடைய என் மதிப்பு அதாவது வேல்யூ மேக்னிடியூட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எண் மதிப்பு என்பதை அதே நேரத்தில் அதனுடைய டைரக்ஷன் அதாவது திசை இந்த எண் மதிப்பையும் திசையையும் இரண்டையுமே குறிப்பிட வேண்டிய அளவுகள் தான் நம்ம வெக்டர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வெக்டர்களை வடிவ கணித முறை அதாவது ஜாமெட்ரிக்கலாக நாம் எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அம்புக்குறியின் வழியாக நாம் சொல்கிறோம் ஏற்கனவே சொன்னதை போல் இது இரண்டு தகவல்களை கொடுக்க வேண்டியிருக்கிறது ஒன்று எண் மதிப்பு எவ்வளோ அளவு அப்படிங்கிறது சொல்ல வேண்டியிருக்கிறது மேலும் இந்த குறிப்பிட்ட அளவுடைய இந்த மதிப்பானது எந்த திசையில் இருக்கிறது எந்த திசையை நோக்கி இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டி இருக்குது ஒரு அம்புக்குறியால் இந்த இரண்டு தகவல்களையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வெக்டர்களினுடைய வடிவ கணித முறையில் அவற்றை எப்படி சொல்கிறாங்கன்றதுனுடைய முக்கியத்துவம் இருக்கிறது ஒரு அம்புக்குறி அப்படின்னா நீளம் கூடவோ குறையவோ இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நீளம் கூட கூட அதனுடைய எண் மதிப்பு அதிகரிக்கிறது அதாவது அந்த அம்புக்குறி எந்த குறிப்பிட்ட மதிப்பை சொல்கிறதோ அதனுடைய எண் மதிப்பு கூடுகிறதுன்னு அர்த்தம் உதாரணமாக ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம விசை ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு வெக்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ ஒரு விசையின் மதிப்பை நாம் அம்புக்குறியாக படமாக பிரதியிடும் பொழுது என்ன மாதிரியான புரிதல் இருக்கிறது உதாரணமாக ஐந்து நியூட்டன் மற்றும் பத்து நியூட்டன் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை ரெண்டு விசைகளை நாம் படமாக காட்டுகிற பொழுது நீங்கள் இங்கே படத்தில் பார்க்கறது மாதிரி ஒரு அம்புக்குறி பெரியதாகவும் ஒரு அம்புக்குறி சிறியதாகவும் இருக்கிறது அப்போ பெரிய அம்புக்குறி என்பது பத்து நியூட்டன் என்ற பெரிய அளவையும் சிறிய அம்புக்குறியானது ஐந்து நியூட்டன் என்ற அளவையும் குறிக்கிறது குறிப்பிட்டு காட்டுகிறது அப்படிங்கிறத நாமளே புரிஞ்சுக்கலாம் இங்கே இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது திசையையும் சேர்த்து சொல்லணுமே அப்படின்னு கேட்குறீங்களா இந்த அம்புக்குறியினுடைய தலைப்பகுதி அதாவது அந்த அம்பு இருக்கக்கூடிய பகுதியில் அதை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெட் ஆஃப் த வெக்டர் தலைப்பகுதி ஒரு வெக்டரினுடைய தலைப்பகுதின்னு சொல்கிறோம் அப்போ முன் பக்கத்தை அதாவது அம்புக்குறி இருக்கிற பக்கத்தை நாம் ஹெட் ஆஃப் த வெக்டர் வெக்டரினுடைய தலைப்பகுதின்னு சொன்னால் இயல்பாகவே அதனுடைய மறுமுனை அதாவது இன்னொரு முனையானது டெயில் ஆஃப் த வெக்டர் அதாவது வெக்டரினுடைய வால் பகுதி அப்படின்னு இருக்கிறது வந்து சகஜம் இதை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் பொதுவாக இந்த வெக்டரினுடைய நீளம் எவ்வளவு இருக்கிறதோ அது அந்த இயற்பியல் மதிப்பினுடைய எண் மதிப்பை சொல்கிறது மேலும் இந்த அம்புக்குறியின் திசை எதை நோக்கி காட்டுகிறதோ அந்த திசையானது அந்த குறிப்பிட்ட வெக்டரினுடைய திசையாக இருக்கிறது அப்போ எப்பொழுதுமே நாம் ஒரு வெக்டரை பற்றி புரிஞ்சுக்கும் பொழுது அது எவ்வளவு நீளம் இருக்கிறது என்பதை பார்த்து அது என்ன என் மதிப்பை சொல்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே வேளையில் அந்த அம்புக்குறி எந்த திசையை நோக்கியதாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து நாம் அது எந்த திசையை காட்டுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும் இதுதான் வெக்டரை பற்றிய அடிப்படை புரிதலாக இருக்கும் வாங்க நாம் வெக்டரினுடைய வெக்டர்களுடைய வகைகளை பற்றி பேச ஆரம்பிப்போம் வெக்டர்களின் வகைகள் அப்படின்றத கேட்ட உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அது என்ன வெக்டர்னா ஒரு எண் மதிப்பையும் அதனுடைய திசையையும் சொல்ல போகுது அதுல என்ன வகைகள் இருக்க போகுது நாம வெக்டர் வெக்டர்னு பேசுகிறோம் அல்லது வெக்டர்கள் சரி பண்மையில் பேசுகிறோம் அப்புறம் ஏன் அதுல வகைகள் வரணும் அப்படின்னா நிறைய வகையான வெக்டர்கள் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை வெக்டர்களின் வகைகள் எப்போ வருது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோன்னா தனியாக ஒரு வெக்டரை பற்றி பேசும் பிரச்சனையே கிடையாது அதில் வகைகளும் வராது ஆனால் இரு வெக்டர்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வெக்டர்களை பற்றி நாம் கலெக்டிவாக தொகுப்பாக பேசும் கண்டிப்பாக அவற்றுள் வகைகள் வந்து விடுகிறது அப்போது வெக்டர்களை நம்ம ஒப்பீடு செய்யும் பொழுது ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வெக்டர்களை பற்றி பேசும் பொழுது தான் அதனுடைய வகைகளை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்குது இதில் வகைகள்னு சொல்கிறது கூட நம்ம வசதி கருதி தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோமே ஒழிய ஒரு வெக்டரும் அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு வெக்டரும் எப்படி இருக்கின்றன அவற்றினுடைய எண்மதிப்பு மதிப்பு எப்படி இருக்குது அவற்றினுடைய திசை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனுடைய ஒப்பீடு அதாவது கம்பேரிசன் தான் இந்த வகைகள்னு நாம் சொல்கிறோம் அந்த வகைகள்ல முதன் முதலாக இருக்கக்கூடியது சம வெக்டர்கள் இந்த சம வெக்டர்கள் அப்படிங்கிறது இணையாக இருக்கக்கூடிய ரெண்டு வெக்டர்கள் அதாவது ஒரே திசையில் செயல்பட்டு அதே வேளையில் ஒரே எண்மதிப்பையும் பெற்றிருந்தால் அவை சம வெக்டர்கள் எனப்படும் இங்க நம்ம படத்துல பார்க்குற மாதிரி ஏ வெக்டர்னு ஒரு வெக்டர் இருக்குது ஒரு அம்பு ஏ வெக்டரை குறிக்கிறது மற்றொன்று பி வெக்டர் என்று இன்னொரு வெக்டர் இருக்கிறது அதனுடைய நீளம் சமமாக இருப்பதை வச்சு நாம் ரெண்டு வெக்டரும் ஒரே எண்மதிப்புடையவை அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம் மேலும் அந்த கொடுக்கப்பட்ட ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டருனுடைய தலைப்பகுதிகள் ரெண்டுமே ஒரே திசையை காட்டிக்கொண்டு இருக்கிறதுனால அவற்றினுடைய திசையும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்படிப்பட்ட இரண்டு வெக்டர்களை நாம் சம வெக்டர்கள் அப்படின்னு சொல்கிறோம் சம வெக்டர்களை ஆங்கிலத்தில் ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த வகை வெக்டர்களாக நம்ம பார்க்க போகிறது ஒரு கோட்டு வெக்டர்கள் கொலி நீர் வெக்டர்ஸ் ஒரே கோட்டின் வழியாக செயல்படுகின்ற வெக்டர்கள் ஒரு கோட்டு வெக்டர்னு நம்ம சொல்கிறோம் ரொம்ப எளிமையான தான் வேறு ஒன்றும் இல்லை ஒரே கோட்டின் வழியே அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுதே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது ஒரே கோட்டின் வழியே அப்படின்னு சொன்னால் திசையை நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் ஏன்னா வெக்டர்களின் வகைகளை தான் பார்க்குறோம் அப்போ ஒரு கோட்டை நம்ம ரெண்டு திசைகளிலிருந்தும் அணுக முடியும் அப்படிங்கிறது தெரியுது இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கோடு கிடைமட்டமாக இருக்குது அந்த கோடை இடமிருந்து வளமாக அதாவது லெஃப்டிலிருந்து ரைட்டுக்கோ அல்லது வளமிருந்து இடமாக இருந்து லெஃப்ட்டுக்கோ நம்ம போகலாம் இல்லையா அப்போ அந்த மாதிரி போகிறப்போ ரெண்டு வேறு திசைகளாக அது மாறிடுமே அப்புறம் எப்படி ஒரே வகைக்குள்ளே வரும்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா நீங்கள் நினைக்கிறது ரொம்ப சரி வாழ்த்துக்கள் இந்த ரெண்டு வகையை நாம் இரு பிரிவுகளாக உள் பிரிவுகளாக இந்த ஒரு கோட்டு வெக்டர்ஸ் அதாவது கோழி நீர் வெக்டர்ஸில் சொல்கிறோம் ஒன்று இணை வெக்டர்கள் என்று சொல்லப்படுகின்ற பேரலல் வெக்டர்ஸ் மற்றொன்று எதிர் இணை வெக்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டை பேரலல் வெக்டர்ஸ் முதல்ல பேரலல் வெக்டர் அதாவது இணை வெக்டர்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ஒன்றும் கிடையாது கொடுக்கப்பட்ட ரெண்டு வெக்டர்கள் ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் அவற்றினுடைய வடிவ கணித முறையில் எப்படி நாம் வரைகிறோன்றதை ஏற்கனவே பார்த்தோம் அதை நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ரெண்டினுடைய பொது அம்சம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவை இரண்டும் ஒரே திசையில் இருக்கின்றன இணையாக இருக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது என் மதிப்பில் வேறு வேறாக இருக்கிறத பற்றி பிரச்சனையே கிடையாது அவற்றினுடைய திசை தான் இங்கே முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது இங்கே கொடுக்கப்பட்ட வெக்டர்களில் ரெண்டும் வெவ்வேறு எண்மதிப்பு மதிப்பு உடையவை அப்படின்றத அவற்றினுடைய நீளத்தை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் அவற்றினுடைய திசை ஒரே மாதிரி இருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்திக்கிறோம் இப்படி இணையாக செல்லக்கூடிய இரண்டு வெக்டர்கள் அதாவது இணை கோட்டின் வழியாக செல்லக்கூடிய ஒரு கோட்டின் வழியாக செல்லக்கூடிய இந்த இணை வெக்டர்கள் எப்படிப்பட்ட கோணத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரெண்டு இணை கோடுகளுக்கு இடையிலான கோணம் ஜீரோ டிகிரி அப்படின்னு சின்ன கிளாஸ்லேயே நம்ம கணிதத்தில் படிச்சிருப்போம் அதைத்தான் இங்கே நாம் கொள்ள வேண்டும் பேரலல் வெக்டர்ஸ் அதாவது இணை வெக்டர்களுக்கு இடையிலான கோணம் ஜீரோ டிகிரி அப்படிங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கணும் அப்போ அடுத்த வகையாக அடுத்த உள் பிரிவாக நம்ம சொல்லக்கூடிய ஆன்டை பேரலல் வெக்டர்ஸ் அதாவது எதிர் இணை வெக்டர்கள் அப்படின்னா என்னது அதே விஷயம்தான் கொடுக்கப்பட்ட ரெண்டு வெக்டர்கள் ஆனால் திசை எதிரெதிராக இருக்கிறது ஏ வெக்டர் ஒரு திசையில் போனால் பி வெக்டர் மற்றொரு திசையில் அதாவது அதற்கு நேர் எதிர் திசையில் போவதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான இணை இந்த மாதிரியான இணைகளை நாம் எதிர் இணை வெக்டர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல மீண்டும் நாம் அந்த கோணத்தை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த ரெண்டுமே எதிர் எதிராக இருக்கிறது இணையாக இருக்கிறது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நாம் இதற்கு மறுபடி ஜீரோ டிகிரின்னு சொல்லிட முடியாது ஏன்னால் இவை ஒரே திசையில் செல்லவில்லை மாறாக எதிர் எதிர் திசையில் செல்கின்றன இப்படி எதிர் எதிர் திசையில் செல்வதனால அவற்றினுடைய மதிப்புகளை தனித்தனியாக எடுத்து பொருத்தி பார்த்தா அதற்கு இடையில நூற்றி எண்பது டிகிரி கோணம் இருக்கிறதை நாம புரிந்து கொள்ள முடியும் பொதுவாக இப்ப நாம இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த வெக்டர்களின் வகைகளை பார்த்தீங்கன்னா அடிப்படையில் பெயரளவிற்கு தான் அவற்றினுடைய வகைகள் அப்படின்னு நாம் பிரித்து புரிஞ்சுக்கிறோம் அவற்றை கொண்டு எப்படி நாம அருகருகே இருக்கக்கூடிய வெக்டர்களை அடையாளப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் முக்கியமான அம்சமாக இருக்கிறது அந்த அடையாளப்படுத்துதலை தாண்டி இந்த வெக்டர்களின் வகைகளை பற்றி பேசுவதற்கு பெரிதாக இதுவும் இல்லை தான் ஆனாலும் அவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதுனால தகவல் அடிப்படையில் இந்த மாதிரி சில வெக்டர்கள் இருக்கிறது இன்னென்ன பெயர்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் நாம் இன்னொரு காணொலி எடுத்துக்கொண்டு இதில் நாம் குறிப்பாக பேச வேண்டிய இன்னும் நாம் அந்த பெயரை கூட நம்ம பார்க்கலை அதாவது யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரளவு வெக்டர் அது வெக்டர்களினுடைய வகையில் மிக மிக முக்கியமான அதிகம் பேச வேண்டிய ஒரு வகையான வெக்டர் அந்த வெக்டர் அப்படிங்கிறது ஏதோ தினசான இன்னொரு வகை இல்லைங்க ஆனால் அது நமக்கு கணித அடிப்படையில் இயற்பியலை பார்ப்பதற்கும் இயற்பியலை புரிந்து கொள்வதற்கும் அணுகுவதற்கும் மிக மிக முக்கியமான ஒரு டைப்பை சொல்லுது அதாவது ஒரு டைப் ஆஃப் வெக்டராக அது இருக்குது அதனால் அதை வெறுமனே பெயரளவில் நாம் ஒரு வெக்டர் இந்த மாதிரி இருந்தால் இந்த வெக்டர்னு பேர் அப்படின்னு மேலோட்டமான தகவலாக அல்லாமல் அதை கொஞ்சம் விரிவாக பார்த்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காணொளி ஏற்கனவே கொஞ்சம் வழக்கமான நேரத்தை அடைந்து விட்டதுனால இதோட போதும்னு நினைக்கிறேன் மீண்டும் நண்பர்களே இனிதே இயற்பியல் நீங்கள் இனிமையாக இயற்பியலை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இன்னைக்கு நான் முகம் காட்டலை சும்மா ஒரு வித்தியாசத்துக்கு தான் ஏனென்றால் நாம் இயற்பியலோடு அதிகம் பேசணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக ஃபுல் ஸ்க்ரீனும் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணியிருக்கோம் இதை ஒரு முயற்சியாக தான் செய்கிறோம் தொடர்ச்சியாக நாம் அடுத்த காணொலியிலும் அந்த வெக்டர்களின் இன்னும் பிற சில வகைகளை குறிப்பாக ஓரளவு வெக்டரை பற்றி விரிவாகவே பேசுவோம் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அது இயற்பியலை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் இயற்பியலை நாம் அணுகுவதற்கும் எப்படி இன்றியமையாததாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக பேசலாம் நண்பர்களை மறக்காதீங்க இனிதே இயற்பியல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை குறித்து சொல்லுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் மறக்காதீங்க நன்றி வணக்கம்